ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவுல முக்கியமாக வியாபாரிகளுக்கு உங்களுடைய தொழில் ஸ்தாபன பெயர்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும், அதுல எந்த அளவுக்கு வலிமை இருக்கு, ஒரு வியாபார பெயருங்கிறது அதற்கான முக்கியத்துவம் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் லாபங்களை சம்பாதிப்பதற்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோம். பொதுவாக ஒருத்தவங்க வந்து ஜென்ரலாக ஒரு ஜாபுக்கு போயிட்டு மார்னிங் 9 to 6 ஒர்க் பண்ணிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்தோமா அப்படின்னு இல்லாமல், ஒரு ஆண்டர்பிரனரா, அதாவது ஒரு தன்னை முன்னிறுத்தி ஒரு தொழில் ஸ்தாபனத்தை நிறுவி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரதுங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்துடாதுங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வியாபாரம்ங்கிற ஒரு விஷயமே செட் ஆகும். ஸோ அந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் வரத்துக்கே வந்து ஒரு சில பிறந்த தேதிகள் அனுகூலமாக உங்களுக்கு இருக்கணும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அதற்கான சிந்தனையே வரும். அதற்கான சிந்தனையுடைய விதையே வருவதற்கு காரணமாக ஒரு சில தேதிகள் வந்து செயல்படும். அப்படி ஒரு வேளை வந்து அந்த தேதிகளாக அமையலைன்னா கூட உங்களுக்கான பெயர்களில் இந்த எண்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அதற்கான எண்ணங்கள் வந்து வரும். நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வந்து யார்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்காம நம்ம 4 பேருக்கு வந்து சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயரணும் அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் வரக்கூடியவர்களாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷனோட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட நீங்கள் ஒரு பிஸ்னஸை துவங்கும் பொழுது அதுக்கு முதலீடுங்கிறது தேவைப்படும். பெரிய அமௌண்ட் கொண்டு வருவீங்க. சில பேர் வந்து ஆல்ரெடி நிறைய ஏர்ன் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க, அதை முதலீடாக போட்டு அதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்து பத்துகளை விற்று தன்னுடைய உடைமைகளை விற்று வியாபாரத்துக்குன்னு கொண்டு வருவீங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்பொழுது எந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கோங்கிறத நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு வியாபார பெயருங்கிறது வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக அதுவுமே இருக்கும். இன்னும் வியாபார பெயருங்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம நினைக்கிறோம், ஒரு கம்பெனிக்கு நேம் கேட்சியாக வச்சுட்டா போதும், அது வந்து ஈஸியாக ரீச் ஆகிடும், அப்படி கிடையாது. ஒவ்வொரு எழுத்துக்கும் அதற்குரிய எண்கள்ங்கிறது வலிமையாக வேலை செய்யும். ஸோ ஒரு வியாபார பெயர் வந்து எல்லா எழுத்துக்களும் சேர்ந்து நம்ம அதை அமைக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு வலிமை பொருந்தியதாக இருக்குது, அது எந்த அளவுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த வியாபார பெயர் அமையும் பொழுது தான் நீங்கள் செய்யக்கூடிய முதலீட்டுக்கு தகுந்த லாபங்களை கொடுத்து உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு தன்மையில் அந்த வியாபாரம்ங்கிறது பயன்படும். நிறைய நிறுவனங்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில நிறுவனங்களுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த நிறுவனத்தினுடைய பெயரே வந்து நம்ம வந்து அந்த ப்ராடக்டாகவே நினச்சிருவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய பேர் வந்து ஜெராக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணாத மனிதர்களே இருக்க முடியாது. அந்த ஜெராக்ஸுங்கிற டேர்ம் வந்து அது ஒரு நிறுவனத்தினுடைய பெயர்னு சொன்னால் உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் ஒரு சில பேருக்கு, தெரியாதவர்களுக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா காப்பியர் அப்படிங்கிறது தான் வந்து மிக சரியான டேர்ம். காப்பியர் மிஷின் அப்படிங்கிறது தான் அந்த இயந்திரத்தை குறிக்கக்கூடியது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நகல் எடுக்கணும், நம்ம தமிழில் சொல்லும்போது கரெக்டாக வருது பாருங்க. நகல் அப்படிங்கிறது என்ன, காப்பி. ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நகல் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு என்ன டேர்மாக யூஸ் பண்ணுறோம்னா அந்த கம்பெனி பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஜெராக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பேராகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அது ரீச் ஆகிருக்கு பாருங்க. 24 அதோடைய நம்பர், சுக்கரனுடைய வேல்யூ, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் அது. ஸோ இது இது எந்த அளவுக்கு இது வந்து ரீச் இருக்குங்கிறத வந்து உங்களால் இது மாதிரியான விஷயங்களை யோசித்து பார்க்கும்போது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அதே போல் நிறைய பேர் வந்து இந்த சோயாபீன்ஸ் மூலமாக தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மீல் மேக்கர்னு நம்ம இப்போ நான் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியுங்கிறதுனால. ஆனால் மீல் மேக்கருங்கிறது ஒரு கம்பெனி பெயர். அவங்க முதல் முறையாக அந்த ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு சோயாபீன் வச்சு அதை க்ரஷ் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராடக்டாக, ஒரு ஃபுட் ப்ராடக்டாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை மீல் மேக்கர்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு கடைகளில் போய் கேட்குறதா இருந்தால் கூட, இப்போ நூடுல்ஸ் எடுத்துக்கோங்க, நூடுல்ஸை பொறுத்த அளவுக்கு மேகி. அதே மாதிரி ஒரு வண்டி வாகனங்கள் எடுத்துக்கோங்க, ஜீப் அப்படிங்கிறது கம்பெனி பெயர். ஜீப்புன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம டேர்ம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஜீப்புங்கிறதும் பாருங்கள், சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட பெயர் என்னாக வரும், 19 மீன், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் அது. ஸோ இது இந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நேமுக்கு வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணி அது வைக்கும் பொழுது தான்
காலத்தை கடந்து அந்த பெயர் நிற்பதாகட்டும், அதன் மூலமாக வருமானம் வந்து அந்த நிறுவன அதிபர் தொழிலதிபர் வந்து முன்னேறுவதாகட்டும், எல்லாமே அப்பதான் ஒழுங்கா நடக்கும். எத்தனையோ தொழிலதிபர்கள் வந்து மிகப்பெரிய கனவுகளோட இந்த ஃபீல்டுக்குள்ளார என்டர் ஆகி அவங்க வந்து காசையெல்லாம் இழந்தவர்கள் இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பாதியிலேயே சுதாரித்து கொண்டு ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு, சரியாக வரல, என்னமோ நமக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாதியிலேயே பெயர் திருத்தம் பண்ண தொழிலதிபர்களும் இருக்காங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஐடி கம்பெனி இன்னைக்கு உலக அளவில் தன்னுடைய அசுர வளர்ச்சிய சாம்ராஜ்யத்தை நிரூபிக்கக்கூடிய நிறுவனம் எது? கூகுள். கூகுளுடைய ஆக்சுவல் நேம் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பேக்ரப் அப்படிங்கிற நேம்ல தான் அதை ஆரம்பிக்கவே செய்தாங்க. பேக்ரப் இருந்தது வரைக்கும் அது யாருக்குமே தெரியல. அந்த கம்பெனி நிறைய பெருசா வந்து சாதிக்க முடியல, லாபங்கள் அடைய முடியல, நிறைய உள்ள பிரச்சனை இருந்துச்சு, இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருந்துச்சு, அடுத்த கட்டத்திற்கு அந்த நிறுவனத்தை எடுத்துக்கொண்டு போக முடியலங்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. கூகுள் அப்படிங்கிற அந்த நேம் அமையும் பொழுது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அடுத்தடுத்த நிலைக்கு அதை வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அது அந்த கூகுளுடைய பெயர் என்னும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட ஒன்றாமின் தன்மையில் வரும். ஒவ்வொரு பிஸ்னஸ் நேமுக்குமே நேம் நம்பர் மட்டும் பார்க்க மாட்டோம், பிரமிட் நம்பர்னு இன்னொரு கால்குலேஷன் இருக்கு, இதில் இன்னொரு ஒரு விஷயமும் ஆட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கவனம் அந்த பிரமிட் நம்பரும் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் நிறுவனத்துக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் எண் அமைஞ்சு போச்சு. ஐந்தாம் எண்லாம் வந்து பர்ஃபெக்டான ஒரு பிஸ்னஸ் நேம் நம்பர். ஆனால் அது பொருந்தணும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு சில மனிதர்களுக்கு மட்டுமே தொழில் ரீதியாக சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அந்த தேதிகளில் பிறந்த மனிதர்களுக்கு இந்த நிறுவன பெயருமே பொருந்தி இருந்தால் மட்டுமே உங்களுக்கான வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய உழைப்பை தாண்டி, உங்களுடைய விஷனரி அதாவது உங்களுடைய லட்சியத்தை தாண்டி வேற சில ஒரு சில ஃபோர்ஸுகளும் இந்த உலகத்தில் இருக்கவே செய்யுது. அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும் பொழுது, ஏன்னா நீங்கள் வந்து யாருமே வந்து உடல் உழைப்பு இல்லாமலோ அல்லது ஒரு முதலீடு இல்லாமலோ சாதிச்சிட முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுடைய உடல் உழைப்பை கொண்டு வந்து முதலீட்டை கொண்டு வந்து நம்ம வந்து தோக்கிறதுக்காக யாரும் வேலை பார்க்கறது கிடையாது, ஜெயிக்கிறதுக்காக தான் நம்ம ஓட போகிறோம். ஸோ இந்த எண்கணித ரீதியாகவும் இதை நீங்கள் வந்து சரிபார்த்து கொள்வதுங்கிறது வந்து எல்லா வகையிலையும் உங்களுடைய சக்ஸஸ்க்கு வந்து அஷூரன்ஸை கொடுக்கும். ஒரு டார்கெட்டட் சக்ஸஸை வந்து நீங்கள் அடையணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உள்ளடக்கி உங்களுடைய வியாபாரத்திற்கான கனவோடு நீங்கள் செல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய வியாபாரத்தில் ஜெயிப்பது மட்டுமல்ல, மேலும் மேலும் அது வளர்ச்சி அடையும், மற்ற மனிதர்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு வேலை வாய்ப்பு விஷயத்தை உருவாக்கி தரீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கல, பல பேருடைய வாழ்வாதாரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய லீடர்ஸாக நீங்கள் இருக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ரத்தன் டாடா அவங்களை எடுத்துக்கோங்க, அவங்களுடைய பிறந்த தேதியின் ஆதிக்கமே சூரியனுடைய ஆதிக்கம். கரெக்டாக அந்த நிறுவனம் இன்றைக்கு வரைக்கும் மூன்று தலைமுறை தாண்டியும் இன்றைக்கு வரைக்கும் அது வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு, இயங்கிட்டு இருக்கு. அந்த டாடாங்கிற நிறுவனத்தினுடைய பெயருமே சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது தான். ஸோ இது இந்த அளவுக்கு பொருந்தி போகணும். அது பொருந்தும் பொழுது தான் அந்த முழுமையான வளர்ச்சிங்கிறது கிடைக்கும். கோடிகளில் மில்லியன்களில் சம்பாதிக்கக்கூடிய பல நிறுவனங்களுடைய ஆரம்ப பெயர் வேற ஒன்றாக இருந்து சிரமங்களை அனுபவித்து பாதியிலேயே வந்து அவங்க வந்து ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு மாற்றிக்கொண்ட பெயர்கள் நிறைய நிறுவனத்திற்கு வந்து அந்த இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிராண்டு, அதனுடைய ஆரம்ப பெயரை சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களால் இனம் கண்டுகொள்ள முடியாது. லக்கி அண்ட் கோல்ட் ஸ்டார் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு அப்படின்னு நான் சொன்னால் உங்களில் எத்தனை பேருக்கு வந்து அது புரியும், அப்படி ஒரு நிறுவனம் இருந்துச்சா அப்படின்னு ரொம்ப யோசிக்க தோணும் உங்களுக்கு. ஆனால் எல்ஜின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். எல்ஜி அதனுடைய ஆரம்ப பெயர் லக்கி அண்ட் கோல்ட் ஸ்டார், பெருசாக ஹிட்டே ஆகலை, ரொம்ப சிரமம் தான் பட்டுச்சு. அது அதனுடைய ஆரம்ப பெயர் வந்து 52 கேதுவின் ஆதிக்கத்தில் இருந்துச்சு. அது வந்து பொருந்தாத தன்மையில் அவங்களுக்கு பெருசாக அது வந்து லாபங்களை கொடுக்கலங்கிறதுனால இதை வந்து இன்னும் பெஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுனால எல்ஜி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. எல்ஜி சுக்கரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, ஆகர்ஷண சக்தி மிகுந்த ஒரு எண் சுக்கரன், ரொம்ப பர்ஃபெக்டாக அடித்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேமில் எல்ஜிக்குங்கிற ஒரு தனி இடம் இருக்கவே செய்யுது மார்க்கெட்டில். இப்போ எல்லாருக்கும் புரியுது இல்லையா எல்ஜின்னு சொல்லும்போது. அது மாதிரி இதனுடைய சக்ஸஸுங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது எத்தனை பேருக்கு அந்த அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க.
இல்ல நான் வந்து அதெல்லாம் நான் வந்து பார்க்கல பார்க்க விரும்பல அப்படினா இதுல வந்து நிறைய ரிஸ்க் இன்வால்வ்டா இருக்கு இல்லையா ஒரு பிசினஸ்ங்கும் போது நீங்க வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து தான் நீங்க உள்ளார வரீங்க இந்த பிசினஸ் ஃபீல்டுக்குள்ளாரியே அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிரமமான காலகட்டத்தில் பிசினஸ் அதிபர்கள் தான் வந்து ரொம்ப ரிஸ்க்கு உள்ளானவர்கள் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி வைத்திருந்த நிறுவனங்கள் ரொம்ப சஃபர் ஆனாங்க பட் நிறைய நிறுவனங்கள் பாருங்க அப்படியே ரிவர்ஸ்ல போய் டாப் டென் கம்பெனியில வந்துட்டாங்க ஜியோ நிறுவனம் எடுத்துக்கோங்க ரிலையன்ஸ் ஜியோ சொல்றேன் ஜியோ ஜியோங்கிற அந்த எண்ணெய் அந்த அந்த பெயருக்கான எண்ணெய் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் எண் சக்தியின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவோம் பவர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு வந்து வேர்ல்டு லெவல்ல டாப் ஃபைவ் இடத்துல எல்லாம் போய் டச் பண்ணிட்டு வந்துருச்சு பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ஸோ எந்த அளவுக்கு ஒரு நிறுவனத்தினுடைய பெயருங்கிறது வந்து சக்சஸை கொடுக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்காகவே நான் பிரத்யேகமாக ஒரு விஷயம் சலுகையாக செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபன அதிபர்களாகட்டும் உங்களுடைய தொழில் பெயருக்கான பலன்களை பிரத்யேகமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஒரு இலவச பதிவாக உங்களுக்கு வழங்குறதா இருக்கேன் அதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணி இருக்கு உங்களுடைய பிறந்த தேதி முழு பெயர் உங்களுடைய இனிஷியலோட அப்புறம் உங்க கம்பெனி பெயரோட அனுப்பணும் இதுல ஒரு சில கம்பெனிகள் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸோட இருப்பீங்க ஒரே ஒருத்தர் மட்டும் ஓனராக இருக்க மாட்டீங்க ப்ரொப்ரைட்டரா ரெண்டு மூணு பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அப்படி பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நேமோட உங்க நிறுவன பெயரை எனக்கு அனுப்பும் பொழுது அதையும் நான் கிராஸ் வெரிஃபை பண்ணி சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு நிறுவன பெயருங்கிறது நிறுவன அதிபர்களுக்கு பொருந்தணும் பார்ட்னர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதிகளுக்கும் அது பொருந்தக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது தான் அது முழுமையான பலன்களை தரும் இது நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் இந்த இப்போ நான் கேட்டுக்கிட்ட விஷயங்களை அனுப்பிச்சிடாதீங்க ஏன்னா கமெண்ட்ஸில் பார்த்து ரிப்ளை பண்ணி அது சில நேரங்களில் வந்து எனக்கு அதற்கான நேரம் இருக்கிறதில்ல நிறைய நேரங்களில் வந்து கமெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு என்னால் பதிலே கொடுக்க முடியாமல் போயிடுது அதனால் உங்களுக்கு அதற்கான பிரத்யேக பலன்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க பட் குறைந்தது ஒரு மூணு நாள் எனக்கு டைம் கொடுங்க ஏன்னா சில நேரங்களில் வந்து நிறைய பதிவுகள் அந்த மாதிரி வந்துடும்போது என்னால் உடனே பதில் சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கான பிரத்யேக வியாபார பெயர் குறித்த தகவல்களை நான் கொடுக்கறதா இருக்கேன் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட அதை நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான முன்னுரிமை கண்டிப்பாக வழங்கப்படும் கீழே தெரிகிற இந்த பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய வியாபாரம் சார்ந்த ஆராய்ச்சி பதிவுகள் அடிக்கடி வரப்போகுது எப்பெல்லாம் என்னுடைய பதிவுகள் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு இம்மிடியட் நோட்டிஃபிகேஷன் வரும் அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது இந்த வியாபார பெயரை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் ஒரு ஒருவருக்கு வந்து ஒரு சூரியனுடைய ஆதிக்கத்தில் ஒரு வியாபார பெயர் பொருந்ததுன்னே வச்சுக்குவோம் ஆனால் எல்லா சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட வியாபார பெயர் எண்களும் பலன் கொடுத்துருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது அந்த மாதிரி கிடையாது ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க எண் கணிதத்தை பற்றி பெரிதாக புரிதல் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்ம வந்து சாதாரணமாக வந்து சரி இந்த டேட்டில் பிறந்தால் இந்த டேட்லேயே நம்ம பிஸ்னஸ் நேம் அமைச்சிட்டா நமக்கு நல்லது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தவறுதலான ஒரு புரிதலோடு அப்படி அமைச்சிருவாங்க அது அப்படி கிடையாது நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஆராய்ச்சிக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு காம்பவுண்ட் நம்பர்ஸ்னால் இப்போ வந்து 19 அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட எண் தான் அதே போல் 55 இன்னும் சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட பெயர் எண் தான் 19 1+9 10 வரும் 1+0 1 வரும் 55 5+5 10 வரும் 1+0 1 வரும் ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டு இந்த லெவலில் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அது செய்து கொடுக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான நற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் என்ன இது இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் இது மாதிரி கொடுத்துக்கிட்டே போகலாம் நேரம் கருதி நான் இந்த பதிவை பொறுத்த அளவுக்கு இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் பட் ஆனால் உங்களுக்கான பிரத்யேக பலன்களும் உங்களுக்கு வழங்கப்படும் இதே மாதிரியான இன்னொரு ஒரு பதிவும் இருக்குது அது நான் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இதனுடைய அடுத்த டைமென்ஷன்ஸை பற்றி நான் இன்னும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து கேட்குற விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி நாங்கள் எப்படி சார் நாங்கள் கூட்டிக்கிறது எப்படி நீங்கள் கூட்டி என்னன்னு சொல்கிறீங்க பிறந்த தேதி என்னன்னு சொல்கிறீங்க அது எப்படி நாங்கள் வந்து கரெக்டாக அதை நாங்கள் டிஜிட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இப்போ 14 February 2021 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்குவோம் 14-2-2021 இது அப்படியே வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க
ஸோ இது உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் அதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 14/2/2021 அப்படியே உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க பேப்பரில். ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு டோட்டல் வருமா? நீங்கள் ப்ளஸ் போடும்போது அந்த ஒவ்வொரு டிஜிட்டையும் நீங்கள் கூட்ட போகிறீங்க, கூட்டும்போது ஒரு டோட்டல் வரும். அந்த டோட்டலையும் ஒன்றோட ஒன்று கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக ஆக்கிக்கணும். இப்போ உதாரணத்திற்கு 14 1+4 5, அதை வந்து நீங்கள் மாதத்தோடு கூட்டுங்க. 2 இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், 14 February 2021 1+4 5, 5+2 7, 7+ இப்போ வருஷத்தோட கூட்ட போகிறோம், 7+2 9 வரும், 9+0+1 9+0+1 10 வரும், அதையும் 1+0 போட்டிங்கன்னா 1 வரும். இந்த 1 வந்து நீங்கள் வருஷத்தோடைய இறுதி எண்ணோட கூட்டணும். 1 இன்னொரு 2021 கிடைச்ச 1 மட்டும் பாக்கி இருக்கு, அதோட ஆட் பண்ணிங்கன்னா வரக்கூடியது தான் டோட்டல் டிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நேமோடைய நம்பர் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய நேம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும், குறிப்பாக ஆங்கில எழுத்திற்கு, தமிழ் எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்கு நியூமராலஜிக்கல் வேல்யூஸ் இருக்குது. அந்த நியூமராலஜிக்கல் வேல்யூஸ்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல காமிக்கிறோம், பாருங்கள். ஸோ ஏன்னா வந்து AIJQY இது எல்லாத்துக்கும் வேல்யூ வந்து 1, BKR இது எல்லாத்துக்கும் வேல்யூ வந்து 2, CSGL இது எல்லாத்துக்கும் வேல்யூ 3, DMT 4, அதே மாதிரி EHNX இது எல்லாமே 5, UVW 6, PF 8. எண்கணிதத்தில் வந்து 9 இருக்கு, எந்த எழுத்துக்களும் அசைன் பண்ணப்படலை. இந்த 8 வரைக்குமான இந்த டிஜிட்ஸ்க்கான அல்பபெட்ஸ் இங்கே நான் கொடுத்துட்டேன். இதில் அனைத்து ஆங்கில எழுத்துக்களும் அடங்கும். இதை வைத்து உங்களுடைய பெயரில் இனிஷியல் முதற்கொண்டு மற்ற பெயர்களில் உள்ள எல்லா எழுத்திற்குமான எண்களை போட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கான பெயர் எண் வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெயர் எண் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிடும். எனக்கு தேவைப்படுகின்ற தகவல் உங்களுடைய பெயர் இனிஷியலோட, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர். ஆக்சுவலாக உங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் எப்படி நீங்கள் வந்து கார்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கீங்களோ, எப்படி நேம் போர்டில் இருக்கோ, அதை எக்ஸாக்டாக எனக்கு டைப் பண்ணி அனுப்பும் பொழுது உங்களுக்கு இந்த நிறுவன பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, உங்களுக்கு பிரத்யேக பலன்களாக இந்த நிறுவனத்து பெயரை பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு சில குறிப்புகள் நான் கொடுப்பேன். இது போன்ற நிறைய பதிவுகள் வந்து வரதா இருக்கு ஹெட்லைன்ஸ் டிவியில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்பெல்லாம் என்னுடைய பதிவுகள் வருதோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப மறந்துடாதீங்க, கீழே தெரிகிற வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. கமெண்ட்ல சில பேர் வந்து மென்ஷன் பண்ணிட்டு எனக்கு பதில் கேட்பாங்க, அது மாதிரி அனுப்பும் பொழுது அதை நான் பார்த்து பதில் சொல்வதற்கு நிறைய கால விரயமாகுது. சில நேரங்களில் அவங்களுக்கு பலன் கொடுக்க முடியாமல் கூட போயிடுது. அதனால நேரடியாக கீழே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பெயர், நிறுவன பெயர், பிறந்த தேதி இந்த 3 தகவலையும் ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும்போது உங்களுக்கான பிரத்யேக பலன்களை நான் கண்டிப்பாக வழங்குவேன். நன்றி.